ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே அருளவாடி கிராமத்தில் பட்டப்பகலில் விவசாய நிலங்களில் கூட்டம் கூட்டமாக உலாவரும் காட்டு யானைகளால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகானந்தம் வழங்க கேட்கலாம். முருகானந்தம், வணக்கம். களத்தகவல்கள் என்ன? வணக்கம் அகிலா. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே ஜீரகல்லி வனச்சரகத்துக்குட்பட்ட அருளவாடி, மல்லங்குழி உள்ளிட்ட கிராமங்களானது தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ளது. வருடந்தோறும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் கர்நாடக மாநில வனப்பகுதியில் இருந்து வெளியே உணவு மற்றும் தண்ணீர் தேடி காட்டு யானைகள் தமிழக எல்லையில் உள்ள விவசாய நிலங்களில் பகல் நேரங்களில் புகுந்து ராகி, மக்காச்சோளம், கரும்பு உள்ளிட்ட தோட்டங்களில் புகுந்து விவசாய பயிர்களை சேதம் செய்து வருகின்றன. அதனைத் தொடர்ந்து தற்போது தமிழக கர்நாடக எல்லையில் அமைந்துள்ள அருளவாடி கிராமத்தில் இன்று பட்டப்பகலில் சுமார் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் கூட்டமாக பகல் நேரத்தில் விவசாய நிலங்களில் உலா வந்தன. இதனை கண்ட விவசாயிகள் அந்த விவசாய தோட்டத்திலிருந்து கூச்சலிட்டனர். அதனைத் தொடர்ந்து விவசாய நிலங்களில் உலா வந்த காட்டு யானைகளை விவசாயிகள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து அவர்கள் ஜீரகல்லி வனத்துறையினருக்கும் தகவல் அளித்தனர். மேலும் கடந்த ஒரு வார காலமாக பகல் நேரத்தில் கூட்டம் கூட்டமாக விவசாய நிலத்தில் உலா வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது சம்பவ இடத்திற்கு வந்துள்ள ஜீரகல்லி வனத்துறையினர் யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து யானை கூட்டத்தை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் அடிக்கடி கர்நாடக மாநில வனப்பகுதியில் இருந்து காட்டு யானைகள் பகல் நேரங்களில் உலா வருவதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கும்படியும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.